ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைந்ததன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வர ஆட்டங்களில் சிஎஸ்கே அணியோட டாப் ஆர்டர் பேட்டிங்கில் நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்னு அந்த அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வந்து சொல்லியிருக்காரு. அது பற்றின முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 15வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. போட்டி முடிந்த பிறகு பேட்டி எடுத்துல மகேந்திர சிங் தோனி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 13வது ஓவர் வரைக்கும் ஆட்டம் எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்து, அதன் பிறகு நாங்கள் சில முக்கியமான கேட்ச் வாய்ப்புகளை தவறவிட்டோம். அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் 170 ரன்கள் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து ஒரு சேஸ் பண்ணக்கூடியது தான். ஆனால் எங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாத காரணத்தினால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மேல அதிகமான பிரஷர் வந்து உருவாகிடுச்சு. இதுவே வந்து எங்களுக்கு தோல்விக்கு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கிற 4 போட்டிகளிலுமே சிஎஸ்கே அணி ஒரு சிறப்பான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் போன்ற அணிக்கு எதிரான ஒரு குறைவான டார்கெட்டை நாங்கள் சேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அதை கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனோம். அதனால இந்த ஐபிஎல் சீசன்ல இனி வர இருக்கும் போட்டிகளில் சிஎஸ்கே அணியோட டாப் ஆர்டர் பேட்டிங்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தோனி அதிரடியா சொல்லியிருக்காரு. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் வீரர்களான அம்பத்தி ராய்டு ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. கடந்த 4 ஆட்டத்திலுமே அவரு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு இன்னிங்ஸ்லுமே ஆடல. அதனால பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனான ஃபாஃப் டூ பிளஸிஸ் வந்து ஓப்பனிங் வீரர்களை களம் இறக்க போறாங்களாம். அதே போல அம்பத்தி ராய்டு 4வது வீரரா களம் இறக்க போறாங்க. அம்பத்தி ராய்டு 4வது இடத்துல களமிறங்கினா கேதவ் ஜாதவ் 5வது இடத்திலும் மகேந்திர சிங் தோனி 6வது இடத்திலும் தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஐபிஎல் சீசன்ல கூட மகேந்திர சிங் தோனி இதே மாதிரியான ஒரு பேட்டிங் ஆர்டர்ல களமிறங்கி அந்த போட்டியில வெற்றியும் பெற்றிருக்காரு. அதனால அந்த ஐடியா தற்போது மகேந்திர சிங் தோனிக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.